இஃப் பிகாசோ வாஸ் பார்ன் இன் இந்தியான்னு சொல்லி ஒரு சீரியஸ் பண்ணி கொண்டு போய் நான் காட்டுறேன். மோனோலிசா பெயிண்டிங்ஸும் கொண்டு போய் காட்டுறேன். ஒரு ஷூட் நடந்துட்டுருக்கு, ஐ திங்க் பிரசாத்தில் நடந்துட்டுருக்கு ஷூட். அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாங்க சார். பார்த்துட்டு இருந்துட்டு இஃப் பிகாசோ வாஸ் பார்ன் இன் இந்தியா அப்படின்ற அந்த பெயிண்டிங்கை பார்த்த உடனே ஒரு ஸ்பெயின் புல் ஃபைட்டில் இந்தியன் ஃப்ளாக் பறக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருந்தேன். அதை பார்த்துட்டு கமல் சார் சொன்னாங்க, பிகாசோ இந்தியாவில் பிறந்திருந்தால் ஜல்லிக்கட்டெல்லாம் வரைஞ்சிருப்பார். எப்படி அந்த இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கும், பயங்கர டீட்டெயிலாக நான் எவ்வளோ நாள் பண்ணணும் அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் பிரேக் பண்ணிட்டாங்க. இது அதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணும், இல்லை பெரிய கிரிட்டிக், ரெண்டு பேர்த்தோட இது யாரும் கமல் சார் சொன்னதும் சொல்ல முடியாது. நிறைய என்னை திருத்திட்டாங்க, நீ இப்படி பண்ணணும், இப்படி மோனோலிசா நல்லாயிருக்கு. அவங்க கேட்ட கேள்வி என்ன, மோனோலிசா நல்லாயிருக்கு, எப்போ நீ ஷோ பண்ண போகிற, அதாவது நல்லா இருக்க விஷயத்த எப்போ வெளில கொண்டு வர போகிற, நீ தப்பாக பண்ணிகிட்டு இருக்க சில சேனலைஸை எப்போ திருத்திக்க போகிற. ரொம்ப அழகாக கமல் சார் அந்த ரெண்டு மணி நேரம் அந்த மீட்டிங் ஷூட் நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு சார் ஷூட் போல உட்காந்து என்கிட்ட பேசி என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க.